எல்லாருக்கும் வணக்கம். நான் காசி, கே ரியல் எஸ்டேட். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அழகான தனி வீடு தான் பார்க்க போகிறோம். இது எங்கன்னா போரூர். அதுக்கு முன்னாடி வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடை பார்க்கலாம். போரூர், இந்த வீடு இருக்க ஏரியா வந்து போரூர். மேக்ஸிமம் எல்லாருக்கும் போரூர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. போரூர் நியர்பை என்னென்ன ஏரியா பார்த்தீங்கன்னா, வளசரவாக்கம், ராமபுரம், கிண்டி, மதுரந்தபுரம், ஐயப்பந்தாங்கல், இந்த மாதிரி நியர்பை நிறைய ஏரியா சொல்லலாம். அது மட்டும் இல்லை, போரூங்கிறது ஒரு நல்ல ஒரு ஜங்ஷன் ஏரியா. அதாவது போரூர்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் போகிறக்கு வந்து பஸ் வசதி எல்லா வசதியுமே இருக்குது. இப்போ வரப்போகிற மெட்ரோ ஸ்டேஷன் கூட அந்த போரூர் ஜங்ஷன்லேயே வருது மெட்ரோ ஸ்டேஷன். அதனால் நமக்கு எல்லா ஏரியாவுக்கும் போகிறக்கு ரொம்ப ஒரு வசதியான இடம்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக போரூராக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம பார்க்க போகிற வீடும் பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த வீடு பொறுத்த வரைக்கும் லேண்டு அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங் அப்ரூவ்ட் இருக்குது, அதனால் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தம் லேண்டு எவ்வளோனா 18x50 ஸ்கொயர் ஃபிட் மொத்தம் லேண்டு வந்து, பில்டிங் 1500 ஸ்கொயர் ஃபிட்டில் ஒரு அருமையான ஒரு வீடு, சூப்பரான வீடு ஒரு வீடை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லேண்டு எப்படி கட்டியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு கிச்சன், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அது போக ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இல்லாமல் ஒரு கார், கொஞ்சம் ஒரு சின்னதாக கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியா. பின்னாடி கொஞ்சம் செட் பேக் இருக்குது, அதாவது கிணறு இருக்குது, வெல் வாட்ரு இருக்குது. அதனால் கொஞ்சம் கீழே கேப் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரை சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு டபுள் பெட்ரூம் ஹால், ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சாக வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படின்னா நார்த்து ஃபேஸிங், நல்லா வாஸ்து பிரகாரமாக கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீடை பார்த்திங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வுட் ஒர்க்லாம் பண்ணி, மாடலில் கிச்சன்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க, அருமையாக இருக்குது. மொத்தம் லேண்ட் சைஸ் 900, பில்டிங் 1500, ரெண்டுமே அப்ரூவ்ட் இருக்குது. லேண்டும் அப்ரூவ்ட் இருக்குது, பில்டிங்கும் அப்ரூவ்ட் இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு வீடு. அது மட்டும் இல்லை, சூப்பரான ஒரு லொக்கேஷன் போரூர். சாமி ஸ்கூல் பக்கத்தில் லேண்ட்மார்க் சொன்னிங்கன்னா, சாமி ஸ்கூல்னாலே போரூரில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த ஏரியா பேர் ராதாகிருஷ்ணன் நகர். இந்த வீடு இருக்க ஏரியா வந்து ராதாகிருஷ்ணன் நகர். ஒரு அருமையான சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இது. இந்த லொக்கேஷனில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்ட் சைஸ் 18x50. இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் சைடில் உள்ள செட் பேக், அங்கே வெல்டர் இருக்குது, போர் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, ரெண்டு மோட்டரும் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து மெயின் டோர், நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகிற மெயின் டோர். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங். நல்லா சேஃப்டி கேட்லாம் போட்டு ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் தனியாக ஒரு வழியை வச்சுருக்காங்க. அதாவது நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு வாடகைக்கு விடணும், ரெண்டுக்கு விடணும் அப்படின்னா கூட கீழே தனியாகவும் மேலே தனியாக கூட வாடகைக்கு விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க தனியாகவே கட்டியிருக்காங்க, ஒரு டூ ஃப்ளக்ஸாக கட்டல. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தனித்தனியாக படி வைக்கிறதுனால. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்குற ஹால் பார்த்திங்களா, தெரியும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ரெண்டு பெட்ரூம், ரெண்டு அட்டாச்சுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது பார்க்குறது ஒரு பெட்ரூம், இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் இருக்குது, அது போக லேஃப்டர் இருக்குது. இதுலேயும் வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலும் தெரியும் சூப்பராக இருக்கும். இது வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த டோர் பேக் சைடு நல்ல ஒரு பீரோ மாடலாக இல்லை ஒரு கபோர்ட் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக வுட் ஒர்க்லாம் பண்ணி எல்லாமே புதுசாக பண்ணியிருக்காங்க, அதான் நியூவாக பண்ணியிருக்காங்க. அது போக சேஃப்டி கிரில் ஃபுல்லாக இருக்குது, வீடை சுற்றி ஃபுல் செக்யூரிட்டிக்கு நல்லா சேஃப்டி கிரில் இரும்பு கேட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வீடை பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். ஒரு அருமையான ஒரு வீடுன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக. வந்து மறுபடியும் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. லேண்ட் சைஸ் வந்து 18x50. லேண்டு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங். ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. மொத்தம் லேண்டு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட், பில்டிங் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட். மொத்தம் லேண்டும் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த வீட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும், அதாவது குன்றத்தூர் போரூர் மெயின் ரோடு சொல்லுவாங்க, அந்த மெயின் ரோடுக்கும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் தான். அதுபோக போரூர் ஜங்ஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரத்தில்
போரூர் ஜங்ஷன் வந்துடும். முக்கியமாக அந்த கிண்டி போகிறவங்க, எல்என்டி இடி எல்லாம் பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த சைடு குண்டலத்தூர் சைடு ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வளசர பக்கம் ரூபா பக்கம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு லோன் போட்டு கூட நீங்கள் இந்த வீடை தாராளமாக வாங்கிக்கலாம், ஒரு முதலீடாக வைக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த வீட்டில் வந்து குடியேறினா கூட அவ்வளோ அழகான ஒரு வீடு தான் சொல்ல முடியும் நிச்சயமாக. அதுபோக செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் பார்த்திங்களா, டெரஸில் கூட அந்த வீடை மேலே எடுத்து கட்டுற மாதிரி, அதாவது செகண்ட் ஃப்ளோர் இன்னும் மேலே எடுத்து கட்டுற மாதிரி அவர் அருமையாக இன்னும் அந்த பில்லர்லாம் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பால்கனி, இது வந்து பால்கனின்னு பார்த்திங்கனா தெரியும் மெயின் ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதாவது இந்த 35 ரோடு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குற டெரஸ் பார்க்குறோம், செகண்ட் ஃப்ளோர் டெரஸ் பார்த்துட்ருக்கோம். டெரஸும் கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க, அதை ஃபுல் பில்டிங்கே கட்டியிருக்காங்க. டெரஸ்ன்னு பார்த்திங்களா தெரியும் இந்த ஏரியா பார்த்திங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், நம்ம செகண்ட் ஃப்ளோரில் கூட இன்னும் மேலே எடுத்து கட்டுற மாதிரி பில்லர்லாம் அழகாக விட்டு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் ஏரியா நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ அழகான ஒரு டீசெண்டான ஏரியான்னு நிச்சயமாக உங்களுக்கு இதிலே தெரியும், வந்து சூப்பரான ஒரு ஏரியா. இப்போது இந்த லேண்டோட இந்த பில்டிங்கோட என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா 97 லட்சரூபா சொல்கிறாங்க. யார் தேவங்களோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9841383700, 9087637278 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.